உணவுகளை வந்து முறையாக எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற பதிவு இன்னைக்கு பார்ப்போம். சின்ன பதிவு தான். சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இல்லைங்களா? அது என்ன மாதிரி சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சிம்பிளான கான்செப்டில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம். அதாவது நமக்கு பசி அப்படின்னு ஒன்று இருக்கும், உண்மையான பசி. நஷ்டம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் பசிக்குது, நீ ரெண்டு மணி நேரம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். அதுக்கு பேர் ஆக்சுவலாக உண்மையான பசி கிடையாது, நேரமாகிடுது. நம்மளை சாப்பிட சொல்லி நிர்பந்தப்படுத்துறது தான் அந்த மாதிரி பசி நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம். உண்மையான பசிங்கிறது ஒரு ஃபீல் வரும், பசிக்கும். அது மாதிரி நான் அந்த மாதிரி உணர்ந்து வர்ற பசியில் சாப்பிட்றது தான் உடம்புக்கு வந்து நல்ல ஜீரணமாகும், அது ஒரு நீண்ட நாள் வாழ வழிவகுக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சாப்பிடும்போது. அடுத்து வந்து நம்ம சாப்பிட்ற சமைச்ச சாப்பாடு அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது, இது வேஸ்ட்டாக தானே போகும், இதை என்ன பண்ணுறது, சரி இதையும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது, அது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க. அது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக அந்த குப்பைத்தொட்டிக்கு போக வேண்டியது, அந்த குப்பைத்தொட்டிக்கு பதிலாக நீங்கள் இந்த குப்பைத்தொட்டிக்கு அனுப்புறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்குது, வேஸ்ட்டா இருக்குது அப்படிங்கிற உணவுகளை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வயிறு ஒன்று டிஃபன் கேரியர் கிடையாது, நம்ம காலை சாப்பாடுக்கு மதியான சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அந்த நேரத்தில் பசிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்க போகிறோம். அது நிறைய எடுத்து வச்சுட்டு போகிறதுனால உள்ள உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் வச்சுங்களேன். நல்லா குரல் முட்டை வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே கஷ்டப்பட்டுருப்போம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே சாப்பிட்டு வயிற்றில் கொஞ்சம் இடம் இருக்கணும், நீ தண்ணி இருக்கும் காற்றுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டு முடிக்கும்போது. அதில் சில சம்பிரதாயங்கள் கூட சொல்லியிருக்காங்க, அதாவது எந்தெந்த பக்கம் சாப்பிட்டா என்ன விஷயம் அப்படின்னு, அதாவது கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா புகழ் சேரும், மேற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டாக்கா பொருள் சேரும், தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் ஆயுள் பெருகும், வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் நோய் வரும்ட்டுருக்காங்க. ஸோ வடக்கை மட்டும் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மற்றபடி எல்லாமே சாப்பிடலாம். அப்புறம் டயர்டாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கோபத்தோடு அதிகபட்சத்தில் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, தூங்கும்போது சாப்பிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க சாப்பிட நேரமாக இருக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படியே கை மூஞ்சி கூட கழுவ மாட்டாங்க, தூக்கத்தோடே வந்து சாப்பிட்டு தூக்கம் கலைஞ்சிடும்ல, அதனால் தூக்கத்தோடே போய் சாப்பிட்டு திரும்பி போய் படுத்துருவாங்க. அந்த சாப்பாடுலாம் ஒரு நல்ல ஜீரணமான வழிமுறை கொடுக்காதுங்க. டிவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க. அதாவது காலை உணவில் வந்து சிறந்த உணவு கஞ்சிங்க, அந்த கஞ்சி வந்து காலையில் நேரத்தில் உணவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நல்லது. அந்த கம்பு கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, வெந்தய கஞ்சி, உளுத்தங்கஞ்சி, கோதுமை கஞ்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் காலை உணவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா செரிமானத்துக்கு ஈஸியாக இருக்கும், மற்ற உறுப்புகளுக்கும் அதை செரிமானம் செய்கிறதுக்கு கொஞ்சம் எளிதான விஷயமாக இருக்கும். இன்னொன்று நல்ல மெல்லு சாப்பிடணுங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு தடவை மெல்றதை வந்து ஒரு தடவை நீங்கள் ஒரு வாய் சோறு போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 15 தடவையிலேருந்து ஒரு 18-20 தடவை மென்று அதை முழுங்கணும். அப்போ தான் உமிழ்நீர் அதுக்கு தேவையான அளவு அதோடு சேர்ந்து சுரந்து அது செரிமானத்துக்கான அனைத்து சக்திகளையும் அது கொடுக்குது. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல நொய்தல் நிலைக்கு செல்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கிறதுனால இந்த விஷயத்தோடு இந்த பகுதியை நிறைவு பண்ணிப்போம். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.